cryptocurrency. இந்த பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் நான் cryptocurrency னு சொன்ன உடனே அவ்ளோதான். கிரிப்டோல காசு போடுறோம், ட்ரேட் பண்றோம், வீடு, கார். நோ. ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்புறமா தான் ட்ரேட் பண்ணனும். எங்க கத்துக்கிறது? அப்படினா அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் CoinSwitch Kuber. CoinSwitch Kuber இந்தியாவோட பிகெஸ்ட் கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். எந்த அளவு பிகெஸ்ட்னா 1.5 crores plus registrations ஆகி இருக்கு. 100 ரூபாய் மினிமம் டெபாசிட் வச்சு உங்க கிரிப்டோ ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணா 100 ரூபீஸ் வர்த்தான பிட்காயின் ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணா 50 ரூபீஸ் வர்த்தான பிட்காயின் ஃப்ரீயா கிடைக்கும். CoinSwitch Kuberல 85 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா கிரிப்டோ கரன்சிஸ்ல எந்த அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த அளவு ரிஸ்கும் இருக்கு. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி CoinSwitch Kuber டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிப்ரெஸ்டா இருக்கீங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணுமா? எஸ், மோட்டிவேஷன். உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். ஆமா, இந்த வீடியோ பாக்குற உன்கிட்ட தான், நீ தான் சொல்லும் போது சாதாரண ஆளுங்க பெரிய ஆளாகும் போது உன்னாலயா முடியாது, அவங்களால முடியும்னா ஒன்னாலேயும் முடியும். அப்படி ஒரு மோட்டிவேஷன் மழையில தான் இன்னைக்கு நம்ம நினைய போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. February 11, 1990 டிவியில லைவ்ல ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஓடின்னு இருக்கு. ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் மைக் டைசன். இந்த பேரு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான். இன்ட்ரோவே தேவையில்ல. எந்த அளவு ஃபேமஸ்னா பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கூட மைக் டைசன்ன்ற பேர் தெரியும். பாக்ஸிங் மேட்ச்னு இல்ல, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் ரெண்டு பேர் இல்ல ரெண்டு டீம் ஆடுவாங்க. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பாப்பாங்க. ஆனா மைக் டைசன் மேட்ச்னா மட்டும் அவருக்கு ஆப்போசிட்டா ஆடுறவங்க எத்தனை ரவுண்டு தான் தாங்கறான்னு பாப்போம் அப்படின்னு தான் பாப்பாங்க. ஏன்னா மைக் டைசன் ஜெயிச்சிருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எத்தனை ரவுண்ட்ல ஜெயிக்கிறாருன்றதுதான் மேட்சே. ஏன்னா 18 வயசுல பாக்ஸிங்குள்ள வந்து ரெண்டே வருஷத்துல 27 பாக்ஸிங் மேட்சஸ் போட்டு அதுல 27 மேட்சஸும் எல்லா மேட்ச்லயுமே ஒரு பிளேயர் சம்மடி வாங்குறாரு இதுக்கு மேல அவரால் அடி வாங்கவே முடியாதுன்னு அவரோட கோச் டவல் எடுத்து ஸ்டேஜுக்குள்ள போட்டுருவாங்க. கிவ் அப் பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. மூணாவது நாக் அவுட். பஞ்ச் பண்ணும் போது பயங்கர போர்ஸா பஞ்ச் பண்ணா தலைக்குள்ள இருக்கிற பிரெயின் அடிச்ச போர்ஸ்ல ஒரு செகண்ட் அதோட இடத்த விட்டு போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வரும். அப்ப அந்த பாக்ஸர் மயங்கி கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. ரெஃப்ரி வந்து 1, 2, 3 10 என்ற வரைக்கும் எந்திரிச்சுக்கவே மாட்டாங்க. அதுதான் நாக் அவுட். மைக் டைசனோட வாழ்க்கையில 58 மேட்ச்ல 44 நாக் அவுட். அதுல நிறைய நாக் அவுட் முதல் ரவுண்ட்லயே நடக்கும். ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் பஸ்டர் டக்ளஸ் ஆடினதே 12 மேட்ச், அதுல 4 மேட்ச் தோத்துட்டாரு. அந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் அவர் நாக் அவுட் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு பாக்ஸர். மேட்ச் ஆரம்பிக்குது. முகமது அலி மாதிரி யாராவது டஃபான பிளேயரா இருந்தா கூட கொஞ்சம் டவுட்டாச்சும் இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா மைக் டைசன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் என் ஆப்போனண்டோட கண்ணுங்கள்ல பார்க்கும் போது ஒரு செகண்ட் அங்க எங்கன்னு பார்த்தாங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சிடும், அவங்க கான்பிடன்ஸ் உடஞ்சிருச்சு, அவங்க தலைக்குள்ள நான் போயிட்டேன். இந்த விஷயத்த இந்த ஃபைட் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவர் சொன்னாரு. ஆனா இந்த ஃபைட்ல மைக் டைசன் பார்க்கும் போது பஸ்டர் டக்ளஸ் ஒரு செகண்ட் கூட வேற எங்கேயுமே பாக்கல. ஃபைட்டும் ஆரம்பிச்சது மொத்தம் 15 ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்டும் 3 நிமிஷம். ஒவ்வொரு ரவுண்டுக்கு நடுவுலயும் 1 நிமிஷம் பிரேக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் பாக்ஸ் பண்ணாங்க. எதிர்பார்த்த மாதிரியே பஸ்டர் டக்ளஸ் நல்ல அடி வாங்குனாரு. ஆனா எதிர்பார்க்காம என்ன நடந்துச்சுன்னா அவ்வளவு அடி வாங்கியும் பஸ்டர் டக்ளஸ் நாக் அவுட் ஆகல. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ஆக ஆக ஏய் இது இன்னும் நிக்குது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பஸ்டர் டக்ளஸ் நாக் அவுட் ஆகல. எட்டாவது ரவுண்டு பஸ்டர் டக்ளஸும் டயர்டா, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு கடைசியா மைக் டைசன் அடிச்ச பஞ்சில் பஸ்டர் டக்ளஸ் கீழே விழுந்து
நாக் அவுட் ஆயிட்டாரு. எட்டாவது ரவுண்ட் வரைக்கும் இவர் வந்ததே பெரிய விஷயம்னாலும் இவ்வளவு நேரம் இதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே எழுந்திருச்சு, பயங்கரமா கத்துனாங்க, அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது ரெஃப்ரி 1, 2, 3 கவுண்ட் பண்ணும் போது பஸ்டர் டக்ளஸ் எந்திரிச்சிடுறாரு. கத்திலிருந்த எல்லாரும் சைலண்ட் ஆகி எந்திரிச்சு நின்றுட்டு இருந்த எல்லாருமே உட்காடுறாங்க. ஏன்னா மைக் டைசன் கிட்ட மண்டையில குத்து வாங்கி ஒருத்தன் திருப்பி எந்திரிச்சுக்கிறானா அது இவரா தான் இருக்கும். பஸ்டர் டக்ளஸோட அப்பா பில் டக்ளஸும் ஒரு பாக்ஸர் தான். நான் ரோட்டோரத்துலயும் பார்லயும் சண்டை போடுற ஒரு சாதாரண பாக்ஸர், வாழ்க்கை ஃபுல்லா சண்டை போட்டோம், அவரால் ஒரு சாம்பியன் பாக்ஸர் ஆகவே முடியல, ஒரு ஃபெயில்டு பாக்ஸராகவே செத்துட்டாரு. ஆனா பஸ்டர் டக்ளஸ் பாக்ஸர் ஆக்குனதே அவங்க அம்மா லூலு தான். அவரோட அப்பா ஆக முடியாத ஒரு பாக்ஸரா நீ ஆகணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இந்த மேட்ச் நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என் பையன் மைக் டைசனே ஜெயிக்க போறான், அவ்வளோ பெரிய மைக் டைசன் முத முத தோக்க போறது யார்கிட்ட தெரியுமா, என் பையன் கிட்டதான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மேட்சுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்து செத்துட்டாங்க. இன்னும் மேட்ச்க்கு 10 நாள் தான் இருக்கு, அம்மா வேற செத்துட்டாங்க. இந்த மேட்ச் இப்ப வேண்டாம், போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் சொன்னப்போ இல்ல நான் இந்த மேட்ச்ல சண்டை போடுறேன், சொன்ன டேட்க்கு இந்த மேட்ச் நடக்கட்டும் அப்படின்னு பஸ்டர் டக்ளஸ் சொன்னார். 8வது ரவுண்ட்ல 9 கவுண்ட் பண்ணும்போது பஸ்டர் டக்ளஸ் எதிர்ச்சார்ல, ஒரு ரவுண்ட் கழிச்சு 10வது ரவுண்ட்ல ரெண்டு பேர் உடம்புலயுமே கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்ல. அப்பதான் உடம்புல இருந்த எல்லா ஸ்ட்ரென்த்தையும் போட்டு பஸ்டர் டக்ளஸ் மைக் டைசனை ஒரு பஞ்ச் பண்றாரு. மைக் டைசன், தி கிரேட் மைக் டைசன் கீழே விழுந்து எந்திரிக்க ட்ரை பண்ணி 4 கால்ல நடந்து வாயில ஆப்போனன்ட் குத்துனா பல்லு உடையாம இருக்கிறதுக்காக மவுத் பீஸ் ஒன்னு போடுவாங்க. பஸ்டர் டக்ளஸ் குத்துனப்போ மைக் டைசனோட அந்த மவுத் பீஸே பறந்துருச்சு, கீழே விழுந்து அதை எடுத்து திருப்பி போட ட்ரை பண்ணி 10 கவுண்ட் பண்ணும் போது மைக் டைசனால ஸ்டடியா நிக்க கூட முடியல. ரெஃப்ரி கைய தூக்கி பாக்ஸிங் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மைக் டைசன் ஒருத்த அவுட் பண்ணிருக்கான், அதுவும் நாக் அவுட் பண்ணிருக்கான்னு பஸ்டர் டக்ளஸ் வின்னரா அனௌன்ஸ் பண்றாரு. ஆடியன்ஸால நம்ப கூட முடியல, வின்னர் அனௌன்ஸ் பண்ணப்போ யாரும் கத்த கூட இல்ல, அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருந்தாங்க. பிரஸ் எல்லாரும் அவர்கிட்ட ஓடி வந்து மைக் நீட்டி என்னாச்சு எப்படி வின் பண்ணீங்கன்னு கேட்டப்போ 8th ரவுண்ட்லயே நான் தோத்துட்டேன், ஆனா நான் திரும்ப எந்திரிச்சுக்கலனா எங்க அம்மா சொன்னது பொய்யா இருக்கும், தப்பா இருக்கும். எனக்கு பர்சனலா இந்த மைக் டைசன் வெர்சஸ் பஸ்டர் டக்ளஸ் மேட்ச் அடிக்கடி தோணினே இருக்கும். நமக்கு வேலை கிடைக்காது, நம்ம எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வர்த்தே தெரியாது, எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம அவ்வளவு பிடிக்காம இருக்கலாம். இப்படி நமக்கு வர எல்லா பிரச்சனையுமே மைக் டைசன் தான். பவர்ஃபுல்லா நம்மளால தோக்கடிக்கவே முடியாம நம்மளை அடிச்சு கீழே தள்ளிடும். எப்படி மொத்த உலகமும் மைக் டைசன் தான் ஜெயிப்பாரு, பஸ்டர் டக்ளஸ் தோத்துருவாருன்னு நம்பினாங்களோ அந்த மாதிரி நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க பெருசா மோட்டிவேட்டிங்கலாம் பேச தேவையில்ல, என்ன யாருனா ஒருத்தராவது நம்புங்களேன் அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் ஜிம்முக்கு போகலாம் நினைப்போம், முடியாது டயட்ல இருக்கலாம் நினைப்போம், முடியாது என்ன ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா 2 நாள்ல டிஸ்கண்டினியூ பண்ணுவோம். சில டைம்ஸ் லைஃப் ரொம்ப அன்ஃபேரா நம்ம ஹோப்பியே விட்டுருவோம், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற ஹோப்பியே விட்டுட்டு ஃபுல்லா கீழே விழுந்துருவோம், கிவ் அப் பண்ணுவோம். ஆனா திருப்பி எந்திரிக்க நம்மளுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். பஸ்டர் டக்ளஸ் 8th ரவுண்ட்ல நாக் அவுட் ஆனாரு, மைக் டைசன் 10th ரவுண்ட்ல நாக் அவுட் ஆனாரு. மைக் டைசனுக்கு நம்ம அன்டிஃபிட்டட் பிளேயர்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ரீசன் இருந்திருக்கலாம். ஆனா பஸ்டர் டக்ளஸ்க்கு நம்ம அம்மா சாகும் போது நம்ம ஜெயிப்போம்னு நம்பினாங்க, இப்ப நம்ம தோத்தா அது அவங்கள தோக்கடிச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சு. அப்படி ஒரு காரணம் தான் நம்ம எல்லாருக்குமே வேணும், யாருமே நம்மள நம்பலனா கூட நம்ம நம்மளை நம்புறோம்ல அந்த ஒரு ரீசன் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளை நம்பணும். இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னைக்கு நம்ம தோக்குற மாதிரி இருக்கலாம், எதிர்க்க நிக்கிறது மைக் டைசனா கூட இருக்கலாம், எல்லாரும் நம்ம அவ்வளவுதான் தோத்துட்டோம் நினைக்கும் போது கீழே இருந்து எந்திரிச்சுக்க மட்டும் இல்ல நம்மளால திருப்பி அடிக்கவும் முடியும். லாஸ்டா ஒரே விஷயம் தான், இந்த உலகத்துல கிவ் அப்பே பண்ணாத ஒருத்தனை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. Cheers.